21 நூற்றாண்டுல மனித வாழ்க்கை எத்தனையோ வகையில மாறுது நம்ம பார்க்கலாம். அழுத்தம், டென்ஷன், வேலை பலு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையோட போக்கையும் முறையும் நிச்சயமா மாத்திட்டு தான் இருக்கு. நாங்க இப்ப எடுத்துக்கிற இந்த முயற்சி உங்களோட வாழ்க்கையில பல புது வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்து மூளையும் உடம்பையும் என்னைக்கு ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த ஷோவை நாங்க இப்ப தொடங்குறோம். லெட் கோங்கிற தொடர் மூலமா மிக அரியதான பொக்கிஷமான யோகாவை நம்ம கத்துக்கலாம். இந்த தொடர்ல யோகாவை பத்தி தெளிவா எடுத்து சொல்ல அனுபவம் உள்ள யோகாச்சாரியா மிஸ்டர் அவ்னீஷ் திவாரி இருக்காரு. யோகாவோட நலன்கள் என்ன, அதை பண்றதுனால உண்டாகிற நன்மைகள் என்னென்னு 40 வருஷமா இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா முழுக்க எண்ணிக்கையில யோகா நிலையங்களையும் இவர் நடத்திட்டு இருக்காரு. அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்களோட சேர்ந்து ஆரோக்கியத்தையும் அழகையும் யோகா எப்படி தருதுன்னு இப்ப நம்ம கத்துக்க போறோம். யோகா பயிற்சி முறைகளை தொடர்வதற்கு முன் உங்கள் மருத்துவர் அல்லது உடல் பயிற்சி நிபுணர்களை கலந்து உரையாடுவது நல்லது. என்னால இழைக்க முடியுமா, இப்படி ஒரு தாட் என் மனசுல ஒரு காலத்துல இருந்தது என்னமோ உண்மைதான். இழைக்கிறதுக்கு எத்தனையோ மருந்தோ முறைகளோ இருக்கு, அதனால வெறும் வேதனை மட்டும்தான் கிடைக்கும். அது மாத்தினது யோகா. கட்டுப்பாட்டோடையும் இன்வால்மெண்டோடையும் நீங்க செய்யற யோகாசனங்கள் பணத்தை எவ்வளவோ கொட்டி கொடுத்தாலும் நீங்க பார்க்க முடியாத பலன்களை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்குது. அதான் யோகாவோட சக்தி. இன்னைக்கு இருக்கிற மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல்ல நம்ம அதிகமா சந்திக்கிற பிரச்சனை உடல் பருமன். இந்த உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம் உடல்ல இருக்கிற அதிகமான கொழுப்பு. ஒரு ஆணோ பொண்ணோ தன்னால ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு மேல உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் பருமன் ஆயிடுது. இந்த உடல் பருமனுக்கு பொதுவா இருக்கிற காரணங்கள் வயது. வயது ஆக ஜீரணிக்கிற சக்தி குறைவாயிடுது. நமக்கு தெரியாம நம்ம சாப்பிடுற உணவுல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புலயே அது தங்கிடுது. இனம் இதுவும் உடல் பருமனுக்கு ஒரு காரணமா இருக்கு. எப்படின்னா ஆண்கள் பெண்களை விட அதிகமா உணவு உட்கொண்டு ஜீரணிக்க முடியுங்கிறதுனாலயும் அவங்க வெயிட்ட சமமா வச்சுக்க நிறைய கேலரிஸ் தேவைப்படுறதுனாலயும் இருக்கலாம். மரபு பண்பு உடல் பருமனுக்கு குடும்ப பாரம்பரியமும் ஒரு காரணமா இருக்கலாம். சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம் வாழ்க்கை முறையும் இதுக்கு ஒரு காரணம். அதாவது நம்ம எவ்வளவு உணவு எடுத்துக்கிறோம், எவ்வளவு ஆக்டிவா இருக்கோங்கிறதும் முக்கியம். உடல் அமைப்பின் செயல்கள் சுறுசுறுப்பா இருக்கிறவங்க சுறுசுறுப்பு கம்மியா இருக்கிறவங்களை விட அதிகமா சாப்பிட வேண்டியிருக்கும். மனம் சம்பந்தப்பட்ட காரணங்கள் இது கூட உணவு பழக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சிலர் சோகத்தையும் கோபத்தையும் தனிமையை விரட்டுறதுக்கும் கூட நிறைய சாப்பிடுவாங்க. நோய் சில வகையான நோய்கள் கூட உடல் பருமனை உண்டாக்கும். மருந்துகள் சில வகையான மருந்துகள் அதாவது ஸ்டெராய்ட்ஸ் கூட உடல் பருமனை அதிகமாக்கும். உடல் பருமனால ஏற்படுற உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் கூட மனதை பாதிக்கலாம். மாடர்ன் சொசைட்டி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சிலர் அடுத்தவங்களை கவர்றதுக்காக உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்குவாங்க. ஆனா உடல் பருமனா இருக்கிறவங்க தோல்வியையும் அவமானத்தையும் தான் சந்திக்க முடியும். நாம ஆசைப்படுறத சாப்பிட்டுக்கிட்டு சில வகையான எக்ஸசைஸ் பண்ணா நம்ம நினைச்சபடி சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி நாம அழகா இருக்கிறதுக்கு ஃபிட்டா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு யோகாசன பயிற்சி உதவியா இருக்குங்கிறது நடைமுறை உண்மை. யோகாசனங்கள் கேலரிஸ் அழிக்கிற எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம சில யோகாசனங்கள் நம்ம மனசையும் அமைதியா வச்சுக்குது. புஜங்காசனம் இது ஒரு பாம்பு நிலை. முதல்ல குப்புறப்படுங்க. உள்ளங்கைகளை தோள்களுக்கு நேரா வச்சு முட்டிய உடம்போட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தரைய லேசா அழுத்திக்குங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க உடல் பகுதியை மேல ரைஸ் பண்ணி முழங்கையில ரொம்ப மெதுவா அழுத்தம் கொடுத்துக்குங்க. கழுத்தை நல்லா மேல தூக்கி இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மறுபடியும் உங்க பழைய நிலைக்கே வாங்க.
உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்க முழு உடம்பையும் ரைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இந்த ஆசனத்தோட மூன்றாவது பாகம், முழங்கால்களையும் உள்ளங்கைகளையும் அழுத்தம் கொடுத்து எழுந்திருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த நிலை இருக்க முடியுமோ இருங்க. யோகா செய்யும்போது இவ்வளவு செகண்ட்ஸ், நிமிடங்கள் என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வரைமுறைகளை தாண்டி எந்த பயிற்சியையும் செய்யாம பாத்துக்குங்க. தினமும் யோகா செய்யும்போது இந்த வரைமுறைகள், சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். புஜங்காசனம், அதாவது இந்த பாம்பு நிலை, உங்க முதுகு தசைகளுக்கும் முதுகு தண்டுக்கும் உறுதியும் வளைஞ்சு கொடுக்கற தன்மையும் கொடுக்குது. கூடுதலா நம்ம தோள்களும் வலுவடையுது. பவன்முக்தாசனம். பவன் முக்தாசனம் செய்யறதுக்கு முதுகு பக்கம் திரும்பி படுக்கணும். கைகளை உடம்பு பக்கத்துல வச்சுக்கிட்டு வலது காலை ரைஸ் பண்ணி முழங்கால வயித்துக்கிட்ட வர மாதிரி செய்யுங்க. அந்த முழங்கால ரெண்டு கைகளாலும் பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது முழங்கால ரைஸ் பண்ணுங்க. மூக்கால முழங்கால தொட முயற்சி பண்ணுங்க. இதே நிலையில எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. இதையே உங்க இடது காலையும் செய்யுங்க. உடம்ப மேல தூக்கும் போது மூச்சை உள்ள இழுக்கவும், கீழே இறக்கும் போது மூச்சை வெளியில விடவும் மறக்காதீங்க. அடுத்து ரெண்டு கால்களையும் மடக்கி ரெண்டு முழங்கால்களையும் கைகளால பிடிச்சுக்கிட்டு மூக்கால முழங்காலத்தோட முயற்சி செய்யுங்க. யோகாசனங்கிறது மூச்சையும் பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு திறமை. இதனால வாழ்க்கை சக்திகள் கூட மேன்மையடைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசனத்தோட மூன்றாவது பகுதி, உங்க காலை மடக்கி உள்ளங்கால உள்ளங்கைகளால பிடிச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு முழங்கால மடக்கி மூக்கு முழங்கால பட வைக்கணும். இதையே வலது காலையும் பண்ணணும். அடுத்து ரெண்டு கால்களையும் மடக்கி ரெண்டு உள்ளங்கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டு மூச்சை மெதுவா உள்ள இழுத்து மூக்கால முழங்கால தொடுங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த ஆசனம் உங்க ஜீரண சக்தி அதிகரிக்கவும் முழங்கால் பகுதியில் இருக்கிற ஜாயின்ட்ஸையும் பிளெக்சிபிள் ஆக்குது. முதுகுத்தண்டும் கழுத்து தசைகளும் இதனால கூடுதலா வலுவடையுது. தனுராசனம். Thank you.
வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி படுங்க. முழங்கால்களை மடக்கி கால்களை மேல் நோக்கி வைங்க. கைகளால உங்க பின்னங்கால்களை மெதுவா பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உடம்பை எவ்வளவு மேல தூக்க முடியுமோ தூக்குங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த ஆசனத்தோட ரெண்டாவது பகுதி, கால் கட்டை விரல்களை கைகளால பிடிச்சுக்கிட்டு மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உடம்ப நல்லா வளைச்சு உயர்த்துங்க. இந்த தனுராசனம், அதாவது வில் நிலை, உங்க பின்பகுதிகளை பலப்படுத்தவும் அப்டாமன், தொடை, கால் தசைகள் மற்றும் கைகளையும் வலுவாக்குது. சர்வாங்காசனம். முதுகு பகுதி தரையில படுற மாதிரி படுத்துக்கோங்க. உள்ளங்கை தரையை தொடுற மாதிரி உங்க உடம்பால பிடிச்சுக்கோங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க பாடியை மேல உயர்த்துங்க. கழுத்து பகுதிகளையும் இடுப்பு பகுதிகளையும் கையோட சப்போர்ட்டால உயர்த்திக்கிட்டு கால்களை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் தலைகீழா ஒரே கோடு மாதிரி நிறுத்துங்க. தோள்பட்டையில முழு பலத்தையும் கொடுத்து கைகளை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறதா இந்த பயிற்சியோட முக்கிய அம்சம். இப்ப மூச்சை மெதுவா வெளியே விட்டு உடம்ப கீழே இறக்குங்க. சர்வாங்காசனம் இரத்த ஓட்டத்தை மூளைக்கும் இதயத்துக்கும் சீரா செலுத்த வைக்குது. கூடுதலா தோள்களும் முழங்கைகளும் பின் தசைகளும் கழுத்தும் வலுவடையுது. திரிகோணாசனம். கால்களை அகட்டி நேரா நின்னுக்குங்க. கால்களை அகட்டினதுக்கு அப்புறம் கைகளை தோள்பட்ட அளவுக்கு விரிவா நீட்டிக்குங்க. முன்னாடி வளைஞ்சு வலது கையால இடது கால தொடுங்க. இன்னொரு கைய மேல் நோக்கி நேரா நீட்டிக்குங்க. மறுபடியும் பழைய நிலைக்கு வாங்க. முன்னாடி வளைஞ்சு இப்ப இடது கையால வலது கால தொடுங்க. இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம். ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சு நேரா நில்லுங்க. கண்ணை மூடிட்டு மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்குங்க. கைகளை உங்க தலைமையில தூக்கி நிறுத்திக்கிட்டு கழுத்துக்கு கீழே உள்ள பகுதிகளை பின்பக்கமா சாயுங்க. மறுபடியும் முன்னால குனிஞ்சுக்குங்க. கணுக்கால தொட முயற்சி செய்யுங்க. மூக்கால உங்க முழங்கால தொடுங்க. இடது கால ஒட்டி உங்க உள்ளங்கைகள் ரெண்டையும் தரையில வைங்க. வலது கால முன்னால கொண்டு வந்து மடக்கி உடம்ப பின்னால தள்ளுங்க. உடம்போட மேல் பகுதிய பின்பக்கம் தூக்கி நிறுத்துங்க.
இப்போ ரெண்டு கால்களையும் பின்பக்கமா சேர்த்து வச்சு இடுப்பு பகுதி மேல போகிற மாதிரியும் கைகள்லையும் கால்கள்லையும் மொத்த வெயிட்டையும் கொடுங்க. மறுபடியும் முட்டி போட்டு மூக்கால முழங்கால தொடுங்க. உடம்போட மேல் பகுதியை முன்னுக்கு கொண்டு போய் உங்க தாடைய தரையில தொட வைங்க. முழங்கையும் உள்ளங்கையும் தரையில சமமா படணும். உடம்ப முன்னால கொண்டு போய் பின்னால வளையுங்க. மொத்த வெயிட்டையும் கைகள்ல நிறுத்துங்க. கைகளும் கால்களும் தரையில படுற மாதிரி இடுப்பு பகுதி மேல வர்ற மாதிரி செய்யுங்க. உடம்ப உள்பக்கமா கொண்டு வாங்க. இடது கால முன்னால கொண்டு வந்து மடக்கி உடம்ப பின்னால தள்ளுங்க. மொத்த வெயிட்டும் வலது கால இருக்கணும். ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மூக்கால முழங்காலத்தோட முயற்சி பண்ணணும். கைகளையும் உடம்பையும் மேல தூக்கி அப்படியே சாஞ்சு நில்லுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடுங்க. அர்த்த மத்ஸ்யேந்திராசனம். உங்க வலது கால்களை சேர்த்து நீட்டி வசதியா உட்கார்ந்துக்குங்க. உங்க இடது காலை மடக்கி வலது காலுக்கு கீழே இழுத்து வச்சுக்குங்க. வலது காலை இழுத்து இடது காலுக்கு மேல வர்ற மாதிரி மடக்கி வச்சுக்குங்க. இடது கையால வலது கால் கட்ட விரல பிடிச்சுக்குங்க. வலது கைய முதுகு பக்கமா கொண்டு வந்து வலது கால் கிட்ட வச்சுக்குங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த பொசிஷன்ல இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. மறுபடியும் உங்க கால்களையும் நீட்டி உட்கார்ந்துக்குங்க. இப்ப வலது காலை மடக்கி இடது காலுக்கு கீழே வச்சுக்குங்க. இப்ப இடது காலை வலது காலுக்கு மேல் பக்கமா மடக்கி உட்கார்ந்துக்குங்க. வலது கையால இடது கால் கட்டை விரல பிடிச்சுக்குங்க. இடது கைய முதுகு பக்கமா கொண்டு வந்து இடது கால் கிட்ட வச்சுக்குங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டு இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. பிராணாயாமம். காலை சம்மணம் விட்டு உட்கார வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு வலது கையை உயர்த்தி உங்கள் இடது கையால் தாங்கிக் கொண்டு வலது கையின் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலால் வலது நாசிதுவாரத்தை மூடிக்கொண்டு இடது நாசிதுவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள். நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். உங்கள் இடது நாசிதுவாரத்தை மோதிர விரலாலும் நடுவிரலாலும் மூடிக்கொண்டு வலது நாசிதுவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடவும்.
பின்பு வலது நாசித்வாரத்தை உங்கள் கட்டை விரலால் நன்றாக மூடிக்கொள்ளவும். இப்பொழுது இடது நாசித்வாரத்தால் மூச்சை வெளியே விட வேண்டும். 5 முறை இப்பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் இடது நாசித்வாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசித்வாரத்தை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை அடக்குங்கள். பின்பு உங்கள் வலது நாசித்வாரத்தின் மூலம் மூச்சை வெளியே விடுங்கள். தொடர்ந்து 5 நிமிடம் வரை செய்யுங்கள். மீண்டும் வலது இடது நாசித்வாரங்கள் மூலம் மாற்றி மாற்றி இந்த பயிற்சியை 5 நிமிடம் செய்யுங்கள். யோகாசனத்தின் முக்கிய பயிற்சி இந்த பிராணாயாமம். பிராணாயாமம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் செய்கிறது. அதோடு மூச்சு மண்டலத்தை சுத்திகரித்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சக்தியையும் தருகிறது. புஜங்காசனம் இது ஒரு பாம்பு நிலை. முதுகுத்தண்டை பிளெக்சிபிளாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறது. தோள்களையும் வலுவாக்குகிறது. இந்த ஆசனத்தை 40 முறை செய்யவும். பவன்முக்தாசனம் இது ஜீர்ணசக்தியை அதிகரிக்கிறது. முட்டியின் ஜாயின்களை பிளெக்சிபிளாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறது. முதுகுத்தண்டை உறுதியாக வைத்திருக்கிறது. கழுத்து பின்புற தசைகளை வலுவாக்குகிறது. இந்த ஆசனத்தை 30 முறை செய்யவும். தனுராசனம் அப்டாமினல் ஏரியாவில் இருக்கும் சதைகளை குறைக்க உதவியாக இருக்கிறது. சதை பிடிப்பு பின்புறம் மற்றும் கழுத்து தசைகளை வலுவாக்குகிறது. சர்வாங்காசனம் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மன அழுத்தத்தை குறைத்து இளமையாக வைப்பதால் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. தோலுக்கு மினுமினுப்பை கொடுப்பதோடு முகத்தை அழகாக வைத்திருக்கிறது. முகத்தசைகளுக்கு மெருகூட்டுகிறது. இந்த ஆசனத்தை 10 முறை செய்யவும். திரிகோணாசனம் முழங்கால் வலியை குறைக்கிறது. தொடை தசைகளை வலுவாக்குகிறது. எடையை குறைக்க உதவுகிறது. ஜீர்ண சக்தியை அதிகரிக்கிறது. இந்த ஆசனத்தை 10 முறை செய்யவும். சூரிய நமஸ்காரம் சூரியனை வணங்குதல். யோகாசனத்தில் இதை ராஜ ஆசனம் என்று சொல்வார்கள். உடம்பின் எல்லா பகுதிகளுக்கும் பயிற்சி கிடைப்பதால் ரத்தம் சீராக போய் சேர்கிறது. இதய நோய்களை தீர்த்து வைக்கிறது. கிட்னி மற்றும் ஜீரண உறுப்புகளை சரியாக இயங்க வைப்பதோடு சுரப்பிகளையும் சரியாக இயங்க வைக்கிறது. முகத்துக்கும் தோலுக்கும் அழகை சேர்க்கிறது. இந்த ஆசனத்தை 20 முறை செய்யவும். அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் இதய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. பெண்களுக்கு அழகையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கிறது. ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. மலச்சிக்கலை போக்குகிறது. இந்த ஆசனத்தை 10 முறை செய்யவும். பிராணயாமம் இவ்வாசனம் யோகாசனத்தில் மிக முக்கியமான ஆசனம். இது மனசை அமைதிப்படுத்துவதோடு சுவாசத்தை சீராக வைப்பதால் உடலின் உள்ளுறுப்புகள் சுத்தமாக இருக்கிறது. இந்த ஆசனத்தை 5 நிமிடம் செய்யவும். புஜங்காசனம் பவன்முக்தாசனம் தனுராசனம் சர்வாங்காசனம் திரிகோணாசனம் சூரிய நமஸ்காரம் அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் பிராணயாமம்.
உடல் பருமனை குறைக்க உதவும் உணவு பழக்கங்கள். போஷாக்கும் சரியான அளவான உணவு பழக்கமும் உடல் எடையை குறைக்க ஒரு அற்புதமான வழியாகும். யோகாசனம் மூலம் எடையை குறைக்கவும் யோகாசனம் மூலம் முழுமையான பயன் பெறவும் இனி வரும் விதிகளை பின்பற்றவும். உணவு பழக்கங்கள். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: உலர்ந்த பழங்கள், எண்ணெய், நெய், சர்க்கரை, தேன், வெல்லம், பருப்புகள், தேங்காய், வேர்க்கடலை, குளிர்பானம், மதுபானம், வெண்ணெய், கிரீம், சீஸ், ஐஸ்கிரீம், ஜாம், ஜெல்லி, கேசரி, அப்பளம், ஊறுகாய், சட்னி, பிசா, பாஸ்டா, பரோட்டா, பட்டர் நான், கேக்ஸ், வேஃபர்ஸ், இனிப்பு பண்டங்கள், கறி, பதப்படுத்திய உணவு, பழரசம், மில்க் ஷேக்ஸ் மற்றும் அதை சார்ந்த உணவு. அளவாக உண்ண வேண்டிய உணவுகள்: முட்டை, மீன், கோழி, சாசஸ், பிசா, உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பச்சை வாழைப்பழம், பிரெட், பிஸ்கட்ஸ், கரும்பு, வாழைப்பழம், பலாப்பழம், சீத்தாப்பழம், சமையல் சோடா கலந்த உணவு, கோலா போன்ற பானங்கள் போன்றவை. எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்: மசாலா பொருட்கள், உப்பு போட்ட எலுமிச்சம் பழச்சாறு, பச்சை காய்கறிகள், நீர்மோர், சூப், முன்னே சொன்ன பழங்களை தவிர்த்து மற்ற பழவகைகள், நாள் ஒன்றுக்கு 3 அல்லது 4 மட்டுமே, கிரீம் பிஸ்கட். முக்கிய குறிப்புகள்: வெல்லம், தேன், சர்க்கரை, சர்க்கரை சார்ந்தவையை தவிர்க்க வேண்டும். வேர்க்கடலை, தேங்காய் சார்ந்த பதார்த்தங்களை தவிர்க்கவும். இறைச்சியில் தேங்காய் சேர்க்கக்கூடாது. சமையலுக்கு அளவான எண்ணெயை உபயோகிக்கவும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 டீஸ்பூன் உபயோகிக்கலாம். உணவை ஒரு சிறு தட்டில் எடுத்துக்கொள்ளவும். நன்றாக அரைத்து மென்று உண்ணவும். உண்ணும் பொழுது புத்தகம் படிப்பதோ டிவி பார்ப்பதோ கூடாது. கோழியில் கொழுப்பையும் தோல் பகுதியையும் நீக்கி நீரில் கொதிக்க வைத்து அந்நீரை கொட்டிவிட்டு பின்பு உண்ண வேண்டும். இறைச்சி வகைகளை வேக வைத்து அல்லது வறுத்து உண்ணவும். சரியான நேரத்தில் உண்ணவும். அதிக நேர இடைவெளி விட்டு உண்ணக்கூடாது. பசுவின் பால், ஆடை நீக்கிய மற்றும் கொழுப்பு நீக்கிய பாலை கொதிக்க வைத்து பின்பு பருகலாம். ஒரு நாளைக்கு 8 அல்லது 10 டம்ளர் தண்ணீர் வரை பருக வேண்டும். மது அல்லது சோடா, கேஸ் இவைகள் கலந்துள்ள பானங்களை தவிர்க்க வேண்டும். புஜங்காசனம். இது ஒரு பாம்பு நிலை. முதல்ல குப்புறப்படுங்க. உள்ளங்கைகளை தோள்களுக்கு நேரா வச்சு முட்டிய உடம்போட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தரைய லேசா அழுத்திக்குங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க உடல் பகுதியை மேல ரைஸ் பண்ணி முழங்கையில ரொம்ப மெதுவா அழுத்தம் கொடுத்துக்குங்க. கழுத்தை நல்லா மேல தூக்கி இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மறுபடியும் உங்க பழைய நிலைக்கே வாங்க. உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்க முழு உடம்பையும் ரைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இந்த ஆசனத்தோட 3வது பாகம். முழங்கால்களையும் உள்ளங்கைகளையும் அழுத்தம் கொடுத்து எழுந்திருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த நிலை இருக்க முடியுமோ இருங்க. யோகா செய்யும் போது இவ்வளவு செகண்ட்ஸ், நிமிடங்கள் என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பவன்முக்தாசனம். பவன்முக்தாசனம் செய்யறதுக்கு முதுகு பக்கம் திரும்பி படுக்கணும். கைகளை உடம்பு பக்கத்துல வச்சுக்கிட்டு வலது காலை ரைஸ் பண்ணி முழங்கால வயித்துக்கிட்ட வர மாதிரி செய்யுங்க. அந்த முழங்கால ரெண்டு கைகளாலும் பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது முழங்கால ரைஸ் பண்ணுங்க.
மூக்கால முழங்கால தொட முயற்சி பண்ணுங்க. இதே நிலையில எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. இதையே உங்க இடது காலையும் செய்யுங்க. உடம்ப மேல தூக்கும் போது மூச்சை உள்ள இழுக்கவும் கீழே இறக்கும் போது மூச்சை வெளியில விடவும் மறக்காதீங்க. அடுத்து ரெண்டு கால்களையும் மடக்கி ரெண்டு முழங்கால்களையும் கைகளால பிடிச்சுக்கிட்டு மூக்கால முழங்கால தொட முயற்சி செய்யுங்க. யோகாசனங்கிறது மூச்சையும் பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு திறமை. இதனால வாழ்க்கை சக்திகள் கூட மேன்மையடைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசனத்தோட மூன்றாவது பகுதி, உங்க காலை மடக்கி உள்ளங்கால உள்ளங்கைகளால பிடிச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு முழங்கால மடக்கி மூக்கு முழங்கால பட வைக்கணும். இதையே வலது காலையும் பண்ணணும். அடுத்து ரெண்டு கால்களையும் மடக்கி ரெண்டு உள்ளங்கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டு மூச்சை மெதுவா உள்ள எடுத்து மூக்கால முழங்கால தொடுங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த ஆசனம் உங்க ஜீரண சக்தி அதிகரிக்கவும் முழங்கால் பகுதியில் இருக்கிற ஜாயின்ஸையும் பிளெக்சிபிள் ஆக்குது. முதுகுத்தண்டும் கழுத்து தசைகளும் இதனால கூடுதலா வலுவடையுது. தனுராசனம். வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி படுங்க. முழங்கால்களை மடக்கி கால்களை மேல் நோக்கி வைங்க. கைகளால உங்க பின்னங்கால்களை மெதுவா பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உடம்பை எவ்வளவு மேல தூக்க முடியுமோ தூக்குங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த ஆசனத்தோட ரெண்டாவது பகுதி, கால் கட்டை விரல்களை கைகளால பிடிச்சுக்கிட்டு மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உடம்ப நல்லா வளைச்சு உயர்த்துங்க. இந்த தனுராசனம் அதாவது வில் நிலை உங்க பின்பகுதிகளை பலப்படுத்தவும் அப்டாமன் தொடை கால் தசைகள் மற்றும் கைகளையும் வலுவாக்குது. சர்வாங்காசனம். முதுகு பகுதி தரையில படுற மாதிரி படுத்துக்கங்க. உள்ளங்கை தரையை தொடற மாதிரி உங்க உடம்பால பிடிச்சுக்கோங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க பாடியை மேல உயர்த்துங்க. கழுத்து பகுதிகளையும் இடுப்பு பகுதிகளையும் கையோட சப்போர்ட்டால உயர்த்திக்கிட்டு கால்களை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் தலைகீழா ஒரே கோடு மாதிரி நிறுத்துங்க. தோல் பட்டையில முழு பலத்தையும் கொடுத்து கைகளை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறதா இந்த பயிற்சியோட முக்கிய அம்சம். இப்ப மூச்சை மெதுவா வெளியே விட்டு உடம்ப கீழே இறக்குங்க. சர்வாங்காசனம் இரத்த ஓட்டத்தை மூளைக்கும் இதயத்துக்கும் சீரா செலுத்த வைக்குது. கூடுதலா தோள்களும் முழங்கைகளும் பின் தசைகளும் கழுத்தும் வலுவடையுது. திரிகோணாசனம். கால்களை அகட்டி நேரா நின்னுக்குங்க. கால்களை அகட்டினதுக்கு அப்புறம் கைகளை தோள்பட்ட அளவுக்கு விரிவா நீட்டிக்குங்க. முன்னாடி வளைஞ்சு வலது கையால இடது காலை தொடுங்க. இன்னொரு கைய மேல் நோக்கி நேரா நீட்டிக்குங்க. மறுபடியும் பழைய நிலைக்கு வாங்க. முன்னாடி வளைஞ்சு இப்ப இடது கையால வலது காலை தொடுங்க. இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம். ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சு நேரா நில்லுங்க. கண்ணை மூடிட்டு மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்குங்க. கைகளை உங்க தலைமையில தூக்கி நிறுத்திக்கிட்டு கழுத்துக்கு கீழே உள்ள பகுதிகளை பின்பக்கமா சாயுங்க.
மறுபடியும் முன்னால குனிஞ்சுக்குங்க. கணுக்கால தொட முயற்சி செய்யுங்க. மூக்கால உங்க முழங்கால தொடுங்க. இடதுகால ஒட்டி உங்க உள்ளங்கைகள் ரெண்டையும் தரையில வையுங்க. வலது கால முன்னால கொண்டு வந்து மடக்கி உடம்ப பின்னால தள்ளுங்க. உடம்போட மேல் பகுதிய பின்பக்கம் தூக்கி நிறுத்துங்க. இப்போ ரெண்டு கால்களையும் பின்பக்கமா சேர்த்து வச்சு இடுப்பு பகுதி மேல போகிற மாதிரியும் கைகள்லையும் கால்கள்லையும் மொத்த வெயிட்டையும் கொடுங்க. மறுபடியும் முட்டி போட்டு மூக்கால முழங்கால தொடுங்க. உடம்போட மேல் பகுதியை முன்னுக்கு கொண்டு போய் உங்க தாடைய தரையில தொட வைங்க. முழங்கையும் உள்ளங்கையும் தரையில சமமா படணும். உடம்ப முன்னால கொண்டு போய் பின்னால வளையுங்க. மொத்த வெயிட்டையும் கைகள்ல நிறுத்துங்க. கைகளும் கால்களும் தரையில படுற மாதிரி இடுப்பு பகுதி மேல வர்ற மாதிரி செய்யுங்க. உடம்ப உள்பக்கமா கொண்டு வாங்க. இடது கால முன்னால கொண்டு வந்து மடக்கி உடம்ப பின்னால தள்ளுங்க. மொத்த வெயிட்டும் வலது காலில் இருக்கணும். ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மூக்கால முழங்காலத்தோட முயற்சி பண்ணணும். கைகளையும் உடம்பையும் மேல தூக்கி அப்படியே சாஞ்சி நில்லுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடுங்க. அர்த்த மத்ஸ்யேந்திராசனம். உங்க வலது கால்களை சேர்த்து நீட்டி வசதியா உட்கார்ந்துக்குங்க. உங்க இடது காலை மடக்கி வலது காலுக்கு கீழே இழுத்து வச்சுக்குங்க. வலது காலை இழுத்து இடது காலுக்கு மேல வர மாதிரி மடக்கி வச்சுக்குங்க. இடது கையால வலது கால் கட்ட விரல பிடிச்சுக்குங்க. வலது கைய முதுகு பக்கமா கொண்டு வந்து வலது கால் கிட்ட வச்சுக்குங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த பொசிஷன்ல இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. மறுபடியும் உங்க கால்களையும் நீட்டி உட்கார்ந்துக்குங்க. இப்ப வலது காலை மடக்கி இடது காலுக்கு கீழே வச்சுக்குங்க. இப்ப இடது காலை வலது காலுக்கு மேல் பக்கமா மடக்கி உட்கார்ந்துக்குங்க. வலது கையால இடது கால் கட்டை விரல பிடிச்சுக்குங்க. இடது கைய முதுகு பக்கமா கொண்டு வந்து இடது கால் கிட்ட வச்சுக்குங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டு இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. பிராணாயாமம். காலை சம்மணம் விட்டு உட்கார வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு வலது கையை உயர்த்தி உங்கள் இடது கையால் தாங்கிக் கொண்டு வலது கையின் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலால் வலது நாசிதுவாரத்தை மூடிக்கொண்டு இடது நாசிதுவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள். நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். உங்கள் இடது நாசி துவாரத்தை மோதிர விரலாலும் நடுவிரலாலும் மூடிக்கொண்டு வலது நாசி துவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடவும். பின்பு வலது நாசி துவாரத்தை உங்கள் கட்டை விரலால் நன்றாக மூடிக்கொள்ளவும். இப்பொழுது இடது நாசி துவாரத்தால் மூச்சை வெளியே விட வேண்டும். 5 முறை இப்பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு
எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை அடக்குங்கள். பின்பு உங்கள் வலது நாசித்வாரத்தின் மூலம் மூச்சை வெளியே விடுங்கள். தொடர்ந்து 5 நிமிடம் வரை செய்யுங்கள். மீண்டும் வலது இடது நாசித்வாரங்கள் மூலம் மாற்றி மாற்றி இந்த பயிற்சியை 5 நிமிடம் செய்யுங்கள். யோகாசனத்தின் முக்கிய பயிற்சி இந்த பிராணாயாமம். பிராணாயாமம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் செய்கிறது, அதோடு மூச்சு மண்டலத்தை சுத்திகரித்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சக்தியையும் தருகிறது. புஜங்காசனம், பவன்முக்தாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், திரிகோணாசனம், சூரிய நமஸ்காரம், அர்த்த மத்ஸ்யேந்திராசனம், பிராணாயாமம். எழுச்சதுக்கு அப்புறம் ஒரு பொலிவு கிடைக்கும், அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும். நான் அதை யோகா மூலமா கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வந்திருக்கேன். நீங்க எப்படி?